இறுதி செய்தியாக, கடந்த 2 ஆண்டுகளில் பார்க்குறோம் சார், நிறைய இந்த ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரயில்களில் வந்து அந்த சிக்னல் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நின்று கொண்டிருந்த ரயில் மீதே வந்து தீ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததை பார்க்குறோம். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் சண்டிகர் திப்ரூகர் விரைவு எக்ஸ்பிரஸ் வந்து தடம் புரண்டிருக்கிறது. அப்போ அது குறித்து டிரைவர் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய வெடிச்சத்தம் கேட்டது, அதனால தான் நான் வந்து ரயிலை வந்து நிப்பாட்ட முயற்சி பண்ணேன், அது தடம் புரண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. பயணிகளுக்குமே வண்டி நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெடிச்சத்தம் கேட்டதாக சொல்லியிருக்காங்க. இது சதியாக இருக்குமா அப்படிங்கக்கூடிய கேள்வி தான் எழுகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் இதே உத்தரப்பிரதேசத்தில் ட்ரெயின் போயிருக்கும்போது மாசா அந்த பக்கத்தில் நின்றுட்டு கல்லறி சம்பவங்களை எல்லோரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கணக்கான பேர் நின்று கல்லை விட்டு அடிக்கிறதுலாம், அதில் குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள் எல்லாம் எதுக்கு அடிக்கிறான்னு தெரில. இப்போ அவர்கள் மீது கேஸ் கூட ஃபைல் பண்ணி ஒரு சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த செய்தியும் வருது. இப்போ அதோட சேர்த்து இது பார்க்கும் பொழுது ஏன் இது நடந்திருக்காங்க? அதாவது நாம் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சி வரவே வராது, மோடி மீண்டும் பிரதமர் ஆகவே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு தானே நான்லாம் ஓட்டு போட்டேன். எதுக்கு ஆனார்? ஆனாலும் அவர் பிரதமர் ஆகிட்டாரு, சரி ஒன்றுமே வராது அப்படின்னு அப்படியே கூட்டணியோடு சேர்ந்து ஒரு மீண்டும் பிரதமர் ஆகிட்டார். சரி பிரதமர் ஆகிட்டார், மற்ற இதே மாதிரி கூட்டணி ஆட்சிலாம் இருக்கிறப்ப அப்படியே தொங்கி போயிடுவோம், அந்த ஆட்சி எந்த ஒரு முன்னெடுப்பையும் செய்ய மாட்டாங்க, தைரியமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். சரி கூட்டணி ஆட்சி இருந்து ரெண்டு இவங்க தான் சொல்கிறாங்க, ரெண்டு கடிவாளங்கள் உள்ளன, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்ற 2 கடிவாளங்கள் உள்ளன அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் இருந்தால் கூட தைரியமான பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, உள்துறை அமைச்சருக்கும் டெய்லி ஏதோ ஒரு அறிவிப்பை விட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோபமானு தெரியல. இது போன்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரிசாவில் நடந்த அந்த ரயில் விபத்தும் பொழுதே அது ஒரு சபர்டேஜாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் அந்த விசாரணையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து மேனுவலில் அந்த இதில் சிக்னலிங்கில் மனித தவறு தான் நடந்திருக்கிறது, ஆனால் அது சபோர்டேஜா அப்படின்னு முழுசாக அவங்க சொல்லலை. அந்த ட்ராக் எப்படி ஒரே ட்ராக்கில் வர முடியும், இந்த சிக்னல் ஃபெயிலியூர் எப்படி ஆனது அப்படின்னு. ஆனால் தமிழகத்திலேயே கூட பல நேரங்களில் பார்த்திங்கன்னா, இந்த திருச்சியில் ஒரு தடவை வந்தப்போ ஒரு பெரிய டயரை வந்து வச்சுட்டு இருந்தது, கடைசியில் அவங்க குடிகாரன் எப்படி மனநல பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கோயிலில் வந்து தாக்குறாங்க, அது மாதிரி குடிகாரம் இது மாதிரிலாம் செய்வாங்க போல இருக்குது. அப்புறம் பேசின் பிரிட்ஜில் ஒருத்தன் வந்து மரக்கட்டையாக போட்டிருந்தது, அது மாதிரி நடந்தது. இது போன்ற பல சம்பவங்கள் நார்த்தில் தொடர்ச்சியாக, அதுவும் இந்த தேஜஸ் ரயில், வந்தே பாரத் ட்ரெயின் இதெல்லாம் வந்த பிறகு பல சர்வீஸ் போகும்பொழுது அந்த கண்ணாடிகள் உடைக்கப்படுவது இதெல்லாம் பார்க்குறேன். அதாவது நம்ம ஊருக்கு ட்ரெயின் வராதா, நம்ம ஊரில் ஸ்டாப்பேஜ் இருக்காதா இப்படின்னு கோரிக்கை வைக்கிறது போய், என் ஊருக்கு இந்த வசதிகளோடு இந்த ட்ரெயினை வந்தால் அதை நான் கள்ள விட்டு அடிப்பேன் அப்படின்னா அவன் எந்த கிட்ட எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கான் அப்படிங்க, அப்படின்னா வளர்ச்சியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறானா, இல்லை இந்த வளர்ச்சியினால நாளைக்கு மற்றவர்கள் வேறு ஒரு சமுதாயம் நல்லா வளர்ந்துடும், நம்மளால் இது முடியாது, இதில் நம்மளால் கோப்பப் பண்ணி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுறானா அப்படிங்கிறது தெரியல. பல அடிப்படைவாதிகளை இது போன்ற டீரெயிலிங் விஷயத்துக்கும் மற்ற விஷயத்துக்கும் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். நீங்கள் சொன்னது மாதிரி கேரளாவில் நின்றுக்கிட்டு இருந்த ட்ரெயினில் பெட்ரோல் அல்லாத ஒரு கெமிக்கல் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி மிக வேகமாக அந்த தீ பரவக்கூடிய வகையில் பயன்படுத்தியிருக்காங்கிறது என்ஐஏ விசாரணையில் வந்தது. அதில் ஈடுபட்டதும் ஒரு அடிப்படைவாத இயக்கத்தை சார்ந்தவர் தான், அவர் எப்படி ஐஎஸ்ஓடு தொடர்பு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் என்ஐஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ உடனே என்ன சொன்னாங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் உடனே ரிசைன் பண்ணும், அதாவது மிகவும் சாதுரியமாகவும் மிகவும் திறனோடு வேலை செய்யக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டுகளில் இது போன்ற ஒரு மேடு ஆக்சிடெண்ட்டை ஏதாவது ஒரு உருவாக்கி அதன் மூலம் அந்த துறையை நிலைக்குலைய செய்யலாமா அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்தே பாரத் இதெல்லாம் வந்த பிறகு நம்ம ரஷ்யா போன்ற நாடுகளுக்கே இங்கேருந்து ரயில் பெட்டி நம்ம தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு கொடுக்குறோம். இப்போ அதற்கு இங்கே வந்து பல பிரச்சனைகள் வருது அப்படின்னா, நாளைக்கு ஃபாரின்லேருந்து நமக்கு கான்ட்ராக்ட் பெரிய அளவு கிடைக்காது, இந்த எண்ணத்தோடு வேறு எவனாவது வேலை பார்க்குறானா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் இந்த நாடு தன்னிறைவு பெற்றுவிடக்கூடாது, பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்னே வேலை பார்க்குற ஒரு குரூப் இருக்குது, அவர்களில் தூண்டுதலில் இது நடக்கிறதா? ஏன்னா இவங்க உடனே டிமாண்ட், எங்கேயோ ஒரு மூலையில்
ஒரு டீரெயிலிங் நடந்தால் அஸ்வினி வைஷ்ணவ் உடனே பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வைக்கிறான். மிகவும் திறனோடு பணியாற்றக்கூடிய அந்த அமைச்சரை அவங்க நீக்கணும்னா உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது? அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு பெரிய அளவு வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க தானே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே இந்தியாவில் இந்த வரக்கூடிய ஆட்சி இந்த டென்யூரில் உண்மையிலேயே பல தவறு ஆக்சிடெண்ட்டுங்கிறது எதிர்பாராமல் விதமாக நடக்கிறது தான். ஃபாக் வந்ததுன்னா அது தெரியாமல் கூட இருக்கும். சிக்னல் அறிவிப்பு முன்னாலேயே கொடுக்கல, யாராவது ஒரு மனித தவறுனால சில ஆக்சிடெண்ட் நடக்கும், புரியுது. ஆனால் இது போன்ற சபட்டேஜ் மூலமாக நடக்கக்கூடியதையும் நாம் யோசிக்க வேண்டும். ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்தால் இது எதனால் நடந்திருக்கும் அப்படிங்கிற கோணத்திலையும் இனிமேல் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.